₹1500 மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ₹1100 மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா ₹1400 வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. ஹலோ விவாஸ், 13 வருடத்திற்கு பிறகு சற்று ஆபத்தான பௌர்ணமியாக நாளைய நாள் அமைஞ்சிருக்கு. எனவே இந்த ஆபத்துல இருந்து தப்பிப்பதற்கு நாளைய நாள் இரவு சரியாக 8 மணி அளவுல கல்லுப்பு மற்றும் கிராம்பு வைத்து இந்த ஒரே ஒரு விஷயத்தை செய்துட்டு வாங்க. இதன் மூலமாக ஆபத்துல இருந்து தப்பிப்பதோடு கடன் பிரச்சனைகள் தீர்ந்து பண மழையையும் நாம பெற்றுக்கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு நல்ல மாற்றமானது நாளைய தினத்துல இந்த பூஜைகளை செய்துட்டு வருவதன் மூலமாக ஏற்பட ஆரம்பிக்கும். சரிங்க, இதெல்லாம் இருக்கட்டும். பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு நல்ல சுபமான நாள் தானே. ஆனா நீங்க ஏன் ஆபத்தான பௌர்ணமி அப்படின்னு சொல்றீங்க என்பது போன்ற சில சந்தேகங்களானது ஒரு சிலருக்கு இருக்கலாங்க. அதாவது பௌர்ணமி நாள்ல நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலுமே, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாட்கள்ல பாத்தீங்கன்னா சில முக்கியமான நிகழ்வுகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, மனிதனுடைய மூளைக்கும் அதே போல இந்த பௌர்ணமி நிலவுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நெருங்கிய சம்பந்தமானது இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளானது தெளிவானதாக இருக்காது. நம்முடைய மன ரீதியாக பல்வேறு விதமான குழப்பங்களும் ஏற்ற தாழ்வுகளும் இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. சோ இப்படி தெளிவான முடிவு எடுக்க முடியாத காரணத்தாலதான் இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா பல முக்கியமான நிகழ்வுகள் செய்வதை தவிர்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம பொதுவாகவே நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம கடவுள்கிட்ட தானே முறையிடுவோம். அந்த வகையில தான் இது போன்ற ஆபத்துக்கள் வருவதாலேயோ என்னவோ இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா கடவுள் வழிபாடு நம்ம அதிகமாகவே செய்து கொண்டு இருக்கின்றோம். பொதுவாகவே பௌர்ணமி நாட்கள்ல பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, அம்பிகை வழிபாடு என கோவில்கள்ல பாத்தீங்கன்னா மிக விசேஷமாக கடவுள்களை வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமானது இன்றளவுக்குமே இருந்து கொண்டுதாங்க இருக்கிறது. சாதாரணமாக மற்ற நாட்கள்ல நம்ம கடவுளை வழிபாடு செய்வதை காட்டிலும் இது போன்ற பௌர்ணமி நாட்கள்ல நம்ம கடவுளை வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு இரட்டிப்பு மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவேதான் இந்த ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா நாளைய தினத்துல கல்லுப்பு மற்றும் கிராம்பு வைத்து எப்படி நம்முடைய கடன் பிரச்சனைகளை நம்ம தீர்த்து கொள்ள போகிறோம், பொருளாதார ரீதியாக எப்படி நாம முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 26/12/2023 நாளைய நாள் செவ்வாய்க்கிழமை. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை என்பது கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள்லேயே சேர்த்து பௌர்ணமி திதியும் பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. ஸோ இந்த நாளில் இரவு சரியாக 8 மணி அளவில் உங்கள் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கல்லுப்பை நாம் வைத்துட்டு வர வேண்டுங்க. அதாவது வீட்டிற்கு வெளியே உங்க வீட்டு பூஜை அறையிலையும் கல்லுப்பு வைக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாளைய தினத்துல கல்லுப்பை வந்து உங்களுடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வந்துடுங்க. இதன் மூலமாக மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு அழைத்ததற்கு சமமாகும். காரணம் என்னன்னா, கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருளாகவே இருக்குங்க. கல்லுப்பின் மூலமாக நமக்கு செல்வ வளமும் பாத்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நாளைய தினத்துல வீட்டுல கல்லுப்பு இருந்தாலும் பரவாயில்லைங்க. நாளைய தினத்துல புதிதாக நீங்க கடைகள்ல இருந்து கல்லுப்பு வீட்டிற்கு வாங்கிட்டு வாங்க. இதுவே பாத்தீங்கன்னா தெய்வத்தை நம்முடைய வீட்டிற்குள்ள அழைத்ததற்கு சமமாகும். அது மட்டும் இல்லாம கல்லுப்பின் மூலமாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள், கெட்ட சக்திகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க. சரியாக 8 மணி அளவுல உங்க வீட்டு பூஜை அறையில காமாட்சி விளக்க ஏற்றி வைத்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல கல்லுப்பை கொட்டி வைத்து விடுங்க. அதே போல இன்னொரு பவுல்ல பாத்தீங்கன்னா சர்க்கரை இருந்தா அதையும் கொட்டி பரப்பி வைத்து விடுங்க. பிறகு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு நிலவாசப்படியில ஒரே ஒரு அகல் விளக்க ஏற்றி வைத்து விடுங்க. நாளைய நாள் நிலவோட ஒளியே பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரகாசமாக இருக்குங்க. சோ உங்க வீட்டுக்கு வெளியே இல்லைனா உங்க வீட்டு மொட்டை மாடியில நின்று எந்த இடத்துல நிலவை பார்ப்பதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அந்த இடத்துல நின்றுக்கோங்க. பிறகு உங்களுடைய கைகள்ல பாத்தீங்கன்னா ₹5 நாணயத்தை வலது உள்ளங்கையில வைத்து மூடிக்கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை நீங்க சந்திர பகவான் கிட்ட சொல்லிடுங்க. அதாவது திருமணம் நடக்கணும், தொழில முன்னேற்றம் கிடைக்கணும், பண பிரச்சனைகள் தீரணும்,
தீரணும், கடன் பிரச்சனைகள் தீரணும், பணத்தை நல்லபடியாக சேமித்து வைக்கக்கூடிய மாற்றமானது ஏற்படணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதை நீங்கள் சந்திர பகவானை பார்த்து உங்களுடைய கைகளில் அந்த நாணயத்தை வைத்து கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்துக்கோங்க. பிறகு செய்த பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் வீட்டிற்குள்ளே வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் அந்த 5 ரூபாய் நாணயம் வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த காசை பார்த்தீங்கன்னா எடுத்து பத்திரமாக நீங்கள் சாமி படத்திற்கு முன்பாக வச்சுடுங்க. பிறகு நீங்கள் வைத்த பிரார்த்தனைக்கான பலன் உங்களுக்கு எப்போது கிடைக்கிறதோ அப்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய உண்டியலில் பார்த்தீங்கன்னா இந்த 5 ரூபாய் நாணயத்தை போட்டு விடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு நம்ம வந்து வீட்டு பூஜை அறைக்கு முன்பாக கொஞ்சம் வைக்க சொன்னோம் இல்லையா, அந்த கல்லுப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராம்பு இருக்கு இல்லையா, கிராம்பை வந்து ஒரு 5 என்ற எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா கிராம்பை எடுத்து அந்த கல்லுப்புக்கு மேலே வச்சுடுங்க. கிராம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யக்கூடிய சக்தி கொண்டதுங்க. இது கூடவே பச்சை கற்பூரம் இருந்தால் அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், தாராளமாக, பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. பிறகு இந்த 2 பொருட்களையும் பூஜைகள் அனைத்துமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அன்றைய நாள் இரவுக்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் 8 மணிக்கு பூஜை செய்கிறீங்களா, ஒரு மணி நேரம் கழித்து ஒரு 9 மணி அளவில் பார்த்தீங்கன்னா அந்த கிராம்பையும் பச்சை கற்பூரத்தையும் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து ஒரு துணியில் பார்த்தீங்கன்னா வைத்துக்கொள்ளுங்கள். அதாவது ஒரு மஞ்சள் கலரில் துணி எடுத்து அந்த துணியில் பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பையும் பச்சை கற்பூரத்தையும் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முடித்து போட்டு விடுங்க. பிறகு இந்த பொட்டலத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பீரோவில், அதாவது நீங்கள் பணம் எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த ஒரு பொட்டலத்தையும் வச்சுடுங்க. அது பர்ஸாக இருக்கலாம், கபோர்டாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் வீட்டு பீரோவாக இருக்கலாம், இப்படி எந்த இடத்துல நீங்கள் பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுடுங்க. அதே போல் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சவங்க நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கல்லா பெட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டலத்தை வச்சுருங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானமானது அதிகரிக்க கொடுங்க. தேவையில்லாமல் உங்களுக்கு வருது இல்லையா வீண் விரைய செலவுகள், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய முடக்க நிலைகள் அனைத்துமே சரியாகி தொழிலில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடும். இதன் மூலமாக பண வருமானமும் பார்த்தீங்கன்னா கைக்கு சாதகமாக வந்து சேருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த கிராம்பு பச்சை கற்பூரத்தை பணம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டா மட்டும் போதுங்க. அதே போல் கல்லுப்பு அன்றைய நாள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுடுங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வெளியில் நிலவாசப்படையில் ஒரு விளக்கை ஏற்றி விடுங்க. பிறகு இந்த பூஜையில் வைத்த உப்பையும் சர்க்கரையும் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உப்பு நீங்கள் தாராளமாக சமையலுக்கு பயன்படுத்தலாம். சர்க்கரையை பார்த்தீங்கன்னா உங்கள் அடுத்த நாள் அதாவது புதன்கிழமை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு நீங்கள் இந்த சர்க்கரையை வந்து தானமாக கொடுத்துடணுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிடுங்க. மேலும் மனிதனுடைய மனநலத்திற்கும் பௌர்ணமி நாளான இந்த முழு நிலா தினத்திற்கும் ஒரு இணைப்பு இருப்பதாகவே சொல்கிறாங்க. பல நூற்றாண்டுகளாகவே இதற்கு குற்றம், தற்கொலை, மனநல பாதிப்பு மற்றும் மனித ஓனாய் போன்றவைக்கும் இணைப்பு உள்ளதாகவே சொல்லப்பட்டு வருதுங்க. அதாவது முழு நிலா நாளான பௌர்ணமி அன்று மனிதர்களுடைய மனநலம் பாதிக்கப்படுகிறது. இதனால தான் இது போன்ற குற்றங்கள் மற்றும் தவறுகள் நடப்பதாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களானது சொல்லப்படுதுங்க. மேலும் இதெல்லாம் எந்த அளவுக்கு முழுக்க முழுக்க உண்மை அப்படிங்கிறது தெரியவில்லை என்று சொன்னாலுமே இது போன்ற விஷயங்களானது இன்றளவுக்குமே சொல்லப்பட்டு தாங்க வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி நாளில் கூட பார்த்தீங்கன்னா பிரசவம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுதுங்க. ஏன்னா அன்னைக்கு பார்ப்பதன் மூலமாக தாய் இல்லைனா சேய்க்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். நல்லதோ கெட்டதோங்க, நாம் அந்த கடவுளை மட்டுமே முழுமையாக நம்புவோம், நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க கொடுங்க. மேலும் ஆன்மீகவாதிகள் பௌர்ணமி மற்றும் அமாவாசையில் மனிதனுடைய மனநிலையில் சில வித்தியாசங்கள் இருப்பதாகவே சொல்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாளை விட இந்த அமாவாசை நாளில் தான் மனிதர்களுடைய மனநிலை பாதிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இதற்காக தான் பரிகார பூஜைகள், வேண்டுதல்கள் மற்றும் ஆன்மீக செயல்பாடுகள் என ஆன்மீக வழியில இதற்கான தீர்வுகள் நிறைய இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போலதாங்க இந்த நாட்களில் புதிய செயல்களில் ஈடுபடுவது, பொருட்களை வாங்குவதோ விற்பதையோ பாத்தீங்கன்னா தவிர்த்திடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் இருந்து 2 நாட்கள் முன்னர் இல்லைனா 2 நாட்களுக்கு அப்புறமேட்டு தான் சில முக்கியமான வேலைகளில் நம்ம ஈடுபடலாம், அப்போது தான் நமக்கு நல்லதானது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாட்களில் ஆன்மீக பூஜை இல்லைனா பக்தி செயல்களில் ஈடுபடுவது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பெரும்பாலும் இந்த நாட்களில் கோவில்களில் சிறப்பு பூஜைகளானது இன்றளவுக்குமே செய்யப்பட்டு வருகிறது. ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்களும் நாளைய தினத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செஞ்சுக்கோங்க. அதே போல் உங்களுடைய வீடுகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்
இல்லைனா அம்பிகை கோவில்களுக்கு சென்று நீங்கள் மனதார வழிபாடு செய்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்தது எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரக்கூடுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.